வணக்கம் நண்பர்களே. ரோமாபுரி வரலாறு என்ன சார், பைபிள்லாம் பேசிகிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு திடீர்னு ரோமாபுரிக்கு போயிட்டீங்க? வழக்கமாக வியாழக்கிழமை நாம் பைபிள் தானே பேசிகிட்டு இருப்போம், இன்றைக்கி என்ன பைபிளை விட்டீங்க, அவ்வளோதானா பைபிள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பைபிளுக்கு வரவேற்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சில நண்பர்கள் விரும்பி பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் பெரும்பான்மை என்ன சொல்லுதுன்றதையும் பார்க்கணும்ல. நீங்கள் எல்லாருமே என்னுடைய சப்ஸ்கிரைபர், அப்படி இருக்கும்போது உங்கள் எல்லாரோட கருத்துக்கும் நான் மதிப்பு கொடுக்கணும். ஆக பெரும்பான்மையான நண்பர்கள் வந்து பைபிள் வந்து போதுன்ற அளவுக்கு திகட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 80-85 எபிசோடு ஓடிட்டோம், அதனால் மிச்சம் இருக்கிற ஒரு 10-15 எபிசோடை நான் தனியாக இன்னொரு தடவை ஷூட் பண்ணிவிட்டு வேறு வேறு நேரங்களில் போடுறேன். இனிமேல் வியாழந்தோறும் ரோமாபுரி சாம்ராஜ்யம். அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது, அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைனா, கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும், உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உலக வரலாற்றிலேயே பார்த்திங்கன்னா, அதாவது இந்திய வரலாறுன்னு நம்ம எடுத்தோம்னா, 2 வரலாறுகள் கொஞ்சம் நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய வரலாறுகள். ஒன்று சோழர்களின் வரலாறு, இன்னொன்று முகலாயர்களின் வரலாறு. உலக வரலாறுன்னு எடுத்தோம்னா இன்னும் 2 வரலாறுகள் மிக பெருசாக எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய வரலாறுகள். ஒன்று சீன நாட்டு வரலாறு, இன்னொன்று ரோமாபுரி வரலாறு. ஆனால் சீன நாட்டு வரலாறு மேற்கத்திய உலகங்களில் பெரும்பான்மையாக ப்ரொமோட் செய்யப்படவில்லை, அதுதான் விஷயம். மார்க்கோபோலோவின் பயண குறிப்புகளை வச்சு மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி பெருசாக ப்ரொமோட் செய்யப்படவில்லை அப்படின்றதுனால அது மேற்கு உலகங்களில் பெருசாக ரீச் ஆகலை. மேற்கு உலகங்களில் பெருசாக ரீச் ஆன வரலாறுன்றது வந்து ரோமாபுரி வரலாறு தான். ரோமாபுரி வரலாறு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நம்ம கற்பனை பண்ணக்கூடிய பல்வேறு விதமான ஆடம்பரங்கள், துரோகங்கள், வெற்றிகள், படையெடுப்புகள், ஒழுங்குமுறைகள், அது இதுன்னு எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ரோமாபுரி வரலாறுன்றது வந்து, அது வந்து ரோமாபுரி மக்களின் படையெடுப்புன்னு சொல்கிறத விட தங்களின் நாகரீகத்தை ஐரோப்பா முழுவதற்கும் பொதுவாக்கியவர்கள், அதுதான் நம்ம குறிப்பாக பார்க்கணும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இதுதான் லைஃப் ஸ்டைல், புரியுதுங்களா? கிரேக்கர்களை பற்றியும் இருக்குது, கிரேக்கர்களை பற்றி வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் தனியாக பேசுவோம். ஆனால் ரோம் வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்போடு உருவாக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம், நாடு அப்படின்னு சொல்லலாம். ரோமாபுரி சாம்ராஜ்யம் வந்து ஆரம்பத்தில் குடியரசாகத்தான் இருந்தது. குடியரசுனா ஜனநாயகம் மாதிரியா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஜனநாயகம் என்பது வேறு, குடியரசு என்பது வேறு, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நாடு வந்து இஸ் அ டெமோக்ரட்டிக் ரிப்பப்ளிக். அது என்ன, டெமோக்ரஸி வேறு, ரிப்பப்ளிக் வேறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ரெண்டுமே வேறு. இப்போ ரஷ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு குடியரசு, சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு குடியரசு, அங்கே டெமோக்ரஸி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் இருக்கும், அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் யார் அடுத்த ஜனாதிபதி அப்படின்னா அவங்களுக்குள்ளே தேர்ந்தெடுத்து அவங்கள ஜனாதிபதி ஆக்கி விட்ருவாங்க, அப்புறம் அவங்களே சட்டங்கள் போடுவாங்க, மக்களுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க. இது வெறும் ரிப்பப்ளிக் கண்ட்ரீஸ், புரியுதுங்களா? இப்போ சதாம் ஹுசேன்லாம் இருந்தார்னா அதெல்லாம் குடியரசு தான், அது வந்து டெமோக்ரஸி கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீடன், ஃபின்லாண்டு போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா முழு டெமோக்ரஸி. அது என்ன முழு டெமோக்ரஸி அப்படின்னா, அவங்களா நினச்சாலாம் ஒரு சட்டம் போட முடியாது.
எம்எல்ஏ எம்பிலாம் சேர்ந்தெல்லாம் ஒரு சட்டத்தெல்லாம் போட்டுற முடியாது. அவங்க வந்து ஒரு சட்டத்தை முன்வைக்கலாம், வருஷத்துக்கு 4 தடவை எலெக்ஷன் நடக்கும். என்ன எலெக்ஷன் அப்படின்றீங்களா? இப்போ நீட்டு தேர்வு வருதுன்னு வைங்களா, நீட் தேர்வு ஒன்று கொண்டாட போகிறோம், வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தேர்தல் நடத்துவாங்க. அந்த தேர்தலில் மக்கள் வாக்களிப்பாங்க. அந்த வாக்களிப்பில் பெரும்பான்மையானவர்கள் வேணும்னு சொன்னால் அந்த சட்டத்தை வச்சுப்பாங்க, வேண்டான்னு சொன்னால் அந்த சட்டத்தை நீக்கிடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இதே மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, என்னென்னா மாதம் வந்து ஒரு $2,000 வந்து இலவச பணமாக கொடுத்துருவோம் மக்களுக்கு. எப்படி? ஸ்வீடனில்ங்க இப்படியே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லி வாக்கெடுப்பு கூப்பிட்டாங்க. மக்கள் வந்து வேண்டான்ட்டாங்கன்னுவீங்களேன். அது என்னென்னா மாதம் கிட்டத்தட்ட ஒரு $2,000, $2,000னா கணக்கு போட்டுக்கோங்களேன் எவ்வளோ வருதுன்னு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 1.75 லட்சம் வரும். சரியா? அந்த பணத்தை மாதம் மாதம் இலவசமாக கொடுத்துரு. நம்மளாம் நம்மளை திராவிட மாடல்னு கிண்டல் பண்ணுறாங்க, ஏன் இலவசமாக கொடுக்குறீங்கன்னு. அவன் வந்து மாதம் வந்து, அதாவது இவருக்கு அவருக்குன்னா இல்லை, எல்லாருக்கும் 1.5 லட்சம் ரூபா காசு கொடுத்துட்றேன், நீ வேலை செய்யணா செய், செய்யாட்டாலும் இருந்துக்கோ அப்படின்னு. அப்போ வேலை செய்யலாம் என்ன செய்யறது அப்படின்னா, ஒருத்தருக்கு ஓவியத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, புரியுதா, அவர் போய் ஓவியம் வரைய போயிடலாம். ஒருத்தருக்கு கதை எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மாதம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால தானே வேலைக்கு போக வேண்டியிருக்கு, வேலையை விட்டுட்டு அவர் போய் கதை புஸ்தகம் எழுத போயிடலாம். இப்படி ஒருத்தருக்கு வந்து சமையலில் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசையாக இருந்திருக்கும், அவர் போய் அந்த ஆராய்ச்சியை பண்ணலாம். ஒருத்தருக்கு வரலாற்றில் ஆர்வம் இருக்கும், அவர் போய் அந்த ஆராய்ச்சியை பண்ணலாம். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது, அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்துடும் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம ஓலா ஊபர்லலாம் போயிட்டுருக்கோம், இந்த காணொலியை பார்க்கும் ஓலா ஊபர் ஓட்டுநர்கள்லாம் கவனமாக இருந்ததுங்க. ஏற்கனவே வந்து கூகுளில் வந்து ஆள் இல்லாமல் ஓடக்கூடிய காரை வந்து தயாரித்து ஆராய்ச்சி லெவலில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அது வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த ஓலா ஊபர் கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க? மொத்தமாக 1000 கணக்கில் அந்த கார்களை வாங்கி அந்தந்த நகரங்களில் விட்டுருவாங்க, புரியுதா? அந்தந்த நகரங்களில் விட்டாங்கன்னா அந்த காருக்கு டிரைவரே தேவையில்லை, 24 மணி நேரமும் அது பாட்டுக்கு வேலை செய்யும், அது பாட்டுக்கு ஒரு இடத்துல நிற்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்க யாராவது கூப்பிட்டாங்கன்னா சர்றன்னு நேரம் அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்கும், அவங்க ஏறினோடனே அப்படியே அவங்க ஜிபேலேருந்து பணத்தை அனுப்புங்கன்னு சொல்லுவோம், பணத்தை அனுப்பினோடனே கொண்டு போய் இறக்கி விட்ருவோம், இறக்கி விட்டுட்டு அது அங்கேயே நிற்கும். வேறு யாராவது கூப்பிட்டா அவங்க கூட போய்ட்டு அங்கேயே நிற்கும், 24 ஹவர்ஸும் வேலை பார்க்கும். மனிதர்களாக இருக்கக்கூடிய டிரைவர் 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்க முடியாது, டயர்டாகிடுவார். இந்த வண்டிக்கு டயர்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதுவே நேராக பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டுக்கும். அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டுன்றதே அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும்னா இப்படி தான் போகும். ஸோ இப்படி டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுன்னா மக்கள் வேலையே செய்ய வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் குறையுமேனு இப்போவே அதுக்கு தயாராகும்னு ஸ்வீடனில் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை வந்து டெமோக்ரஸின்றதுனால மக்கள் வந்து வேண்டான்னு எலெக்ஷனில் சொன்னோடனே நீக்கிட்டாங்க. ஸோ இது டெமோக்ரஸி, அது குடியரசு. இந்தியா எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்டிக் ரிப்பப்ளிக், அதான் முதல்ல டெமோக்ரஸி. என்னென்னா இந்த மக்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறவரை நமக்கு உரிமை உண்டு, அதுக்கப்புறம் குடியரசாக மாறிடும். அந்த ரிப்பப்ளிக்கில் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு மோடி நிம்மி எல்லாருமா சேர்ந்து அவங்க இஷ்டத்துக்கு சட்டம் போடுவாங்கன்னு வைங்களேன், இதுதான் டெமோக்ரட்டிக் ரிப்பப்ளிக். அப்போ ரோமாபுரி சாம்ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னா வெறும் ரிப்பப்ளிக், எப்படின்னா சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள் எல்லோரும் சேர்ந்து செனட்டர், இன்றைக்கும் அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை செனட்டர்ன்றது அங்கேருந்து வந்தது தான். அந்த செனட்டர் அப்படின்ற போஸ்ட்டில் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, அந்த செனட்டர்கள்லாம் சேர்ந்து நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்ற சட்டத்திட்டங்களை உருவாக்குவாங்க. அந்த செனட்டர்கள் பதவி வந்து வம்சாவளியாக வரக்கூடியது, அப்பா செனட்டராக இருப்பார், அப்புறம் பையன் செனட்டராகிடுவோம், அப்புறம் பேரன் செனட்டராக வருவான், ஏன்னா அந்த பெரிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் மட்டும் வருவாங்க. இப்படி இருந்தது. இதெல்லாம் முத முதல்ல மாற்றினதே ஜூலியஸ் சீசர். அந்த செய்திகள் பார்க்கலாம், ஜூலியஸ் சீசருக்கும் கிளியோபாட்ராவுக்கும் இருந்த காதல் கதை, அப்புறம் ஜூலியஸ் சீசரோட நண்பனாக இருந்த மார்க் ஆண்டனி, மார்க் ஆண்டனியும் கிளியோபாட்ராவுக்கும் ஏற்பட்ட காதல்கள், கிளியோபாட்ராவுக்கும் ஜூலியஸ் சீசருக்கும் ஒரு பையன் பிறந்தானா அப்படின்லாம் ஒரு இது உண்டு, ஒரு கதை உண்டு. அதுக்கப்புறம் அகஸ்ட சீசர், இப்படி பல்வேறு மன்னர்கள், அங்கே இருந்த கிளாடியேட்டர்கள், அந்த கிளாடியேட்டர்களை இரவு நேரத்துக்கு அந்த பெண்கள்லாம் வாடகை எடுப்பாங்களாம், அவங்க உள்ள பெரிய என்ன சொல்கிறது பணக்கார வீட்டு பெண்கள்லாம் கிளாடியேட்டரை நைட்டு படுக்கிறதுக்கு வாடகைக்கு எடுத்துகிட்டு போவாங்களாம். இப்போ கிகாலோ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த கிகாலோ மாதிரி உள்ள மேட்ரு அப்போவே நடந்திருக்குன்னு வைங்களேன். அப்புறம் கலிகுல்லான்னு ஒருத்தன், அவனுடைய காம லீலைகள், காம வேட்டைகள், இப்படி அந்த ரோமாபுரி சாம்ராஜ்யம் முழுக்க உள்ள வரலாறை பூரா பார்த்தோம்னா எல்லாமே ஃபேசினேட்டிங்காக இருக்கும்.
ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை அவர்கள் எவ்வாறு துன்புறுத்தினார்கள், அப்புறம் எப்படி கிறிஸ்தவ மதத்துக்கு அவங்களே மாறிட்டாங்கன்றது, மாறினதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்தவர்களாக மாற மாட்டேன்னு சொன்னவங்க மேலே இவங்க எந்த மாதிரியான வன்முறைகளெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்படி பார்த்தோம்னா ரோமாபுரி வரலாறு வந்து முழுக்க 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 மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் பல்வேறு திருப்பங்களையும் கொண்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாவலை விட பல்வேறு திருப்பங்கள் கொண்ட ஒரு வரலாறு. இதில் ஜூலியஸ் சீசர் வந்து சாதாரண ஒரு கமாண்டராக இருந்து அந்த கமாண்டர் வந்து எப்படி ராஜாவாக மாறினார், அவர் ராஜாவாக மாறுறதுக்கு முன்னாடி செனட்டராக இருந்தவங்க எல்லோரும் சேர்ந்து ஜூலியஸ் சீசரை முதல்ல போட்டு தள்ளணும்னு எப்படி பிளான் பண்ணாங்க, அவங்கள இவர் எப்படி முறியடித்தார், இவர் நண்பன் மார்க் ஆண்டனியே கடைசி காலத்தில் எப்படி இவருக்கு எதிராக திரும்பினார், இப்படி அதாவது நம்ம அதான் சொல்ல ஒரு நாவல் எடுத்துக்கிட்டு படிக்கிறோன்னு வச்சிங்களேன், அந்த நாவலில் இருக்கக்கூடிய செய்திகளை போல பல்வேறு திருப்பங்களும் இது உள்ள செய்திகளாக இருக்கும். அதே மாதிரி எப்படியெல்லாம் படையெடுத்து போனாங்க, அவர்களின் சண்டை முறை என்ன, அவர்கள் ஃப்ரான்ஸை எப்படி பிடிச்சாங்க, ஃப்ரான்ஸை பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் இங்கிலாந்தை எப்படி பிடிச்சாங்க, இங்கிலாந்தை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஜெர்மன் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெர்மனை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் முக்கியமாக இந்த மூணும் வந்து மிகப்பெரிய போர்களுக்கு பிறகு தான் அந்த பகுதியெல்லாம் ரோமாபுரி கண்ட்ரோலுக்கு வருது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆசியா வர பெருசாகிடுச்சு, அது ஆசியாவில் ஜெருசலேம்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இன்னும் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய துருக்கி இருக்குது பார்த்தீங்களா, துருக்கி வர ரோமாபுரி சாம்ராஜ்யமாக தான் இருந்தது, அதாவது மேற்கே ஸ்பெயின் போர்ச்சுகல் தொடங்கி மொத்த ஐரோப்பா கண்டமும் தாண்டி இன்றைக்கி இருக்க துருக்கி வர எல்லாமே ரோமாபுரி சாம்ராஜ்யமாக இருந்து தலைநகரமே ரெண்டாக வச்சுருந்தாங்க, ரோமில் ஒரு தலைநகரம் அப்புறம் துருக்கியில் ஒரு தலைநகரம், துருக்கியில் இருந்த தலைநகரத்தை வந்து பைசாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பைசாண்டியன் தான் பிற்காலத்தில் இஸ்தான்புல் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது, சாரி பைசாண்டியன் எம்பையர்னு அதை சொல்லுவாங்க, அந்த நகரத்துக்கு வந்து கான்ஸ்டான்டினோப்பிள்னு வச்சுருந்தாங்க பேர், அந்த கான்ஸ்டான்டினோப்பிள் தான் பிற்காலத்தில் இஸ்தான்புல்னு பெயர் மாற்றப்பட்டது. மொத்த ரோமாபுரி சாம்ராஜ்யத்தை ரெண்டாக பிரித்து கிழக்கு சாம்ராஜ்யம் மேற்கு சாம்ராஜ்யம் அப்படின்லாம் பிரிச்சுட்டாங்க, அவ்வளோ பெருசாக டெவலப் ஆகி. இதில் என்ன பெரிய செய்தி அப்படின்னா, எந்தவித தகவல் தொடர்பும் இல்லாத காலகட்டங்களில் இதை எப்படி அவங்களால் செய்ய முடிஞ்சது, ஏன்னா எல்லா இடத்துலையும் துரோகங்கள் இருக்கும், துரோகிகள் இருப்பாங்க, ஒற்றர்கள் இருப்பாங்க, இதெல்லாத்தையும் தாண்டி அவர்களால் எப்படி செய்ய முடிஞ்சது. கிரிப்டோகிராஃபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த திஸ் மெசேஜ் இஸ் என்கிரிப்டட் வித் 128-bit என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், அதாவது இந்த செய்தியை வந்து இங்கேருந்து இன்டர்நெட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன டைப் அடித்து அனுப்புகிறீங்களோ அது அப்படியே போகாது, அது அந்த எழுத்துக்கள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு போகும், அது அந்த வாட்ஸ்அப் நம்பரில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் திருப்பி பிரித்து செய்தியை காட்டும். ஸோ அந்த செய்தியை நீங்களும் அதை ரிசீவ் பண்ண ஒருத்தர் மட்டும்தான் படிக்க முடியுமே தவிர நடுவில் யாராவது நெட்டில் இன்டர்நெட் மூலமாக ஹேக் பண்ணி எல்லாம் படிச்சிட முடியாது, அதுதான் அந்த என்கிரிப்ஷன். இது அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சது ஜூலியஸ் சீசர். இன்றைக்கி அறிமுகம் மாதிரி எல்லாத்தையும் பொதுவாக சொல்லணுங்களா, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தேதி வாரியாக போவோம். ஜூலியஸ் சீசர் என்னென்னா, அவர் வந்து ஒரு படை தளபதிக்கு வந்து செய்தி அனுப்புகிறாருன்னு வச்சிங்களேன், ரெண்டு பேர் அனுப்புவாராம், முதல்ல ஒருத்தன் போவான், அவன் கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா எனவோ எழுதியிருக்கும், அதை பார்த்தா படித்தா ஒன்றுமே புரியாது. அப்போ பால் அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன், பிஏஎல்எல்னு பால் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஇஎஸ்எஸ்ன்னு இருக்கும், அதாவது பிக்கு பதிலாக வி போட்டிருப்பாங்க, ஏக்கு பதிலாக இ போட்டிருப்பாங்க, எல்லுக்கு பதிலாக எஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி எழுதியிருக்கும் பார்த்தா என்ன விஇஎஸ்எஸ்ன்னு போட்டுருங்க, வெஸ்ஸுனா என்னது அப்படின்னு ஒருத்தன் இந்த ஓலை கொண்டு போகிறான் பார்த்தீங்களா தூதுவன், அவனை நடுவையில் மடக்கி மிரட்டி பிடுங்கி படித்தாலும் அதில் என்ன செய்தி இருக்குன்னே புரியாது. இதுக்கு இந்தந்த எழுத்துக்கு பதிலாக இந்தந்த எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது எப்படி அப்போ அந்த ராஜாவுக்கு தெரியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தளபதிக்கு. இன்னொருத்தன் எடுத்துகிட்டு போவான் இன்னொரு பேப்பரில், இந்த இந்த எழுத்துக்கு பதிலாக இந்தந்த எழுத்தை மாற்றி பயன்படுத்திடுவோன்னு. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அவன் திருப்பி பேப்பரில் எழுதி படித்து உண்மையான செய்தி என்னன்னு தெரிஞ்சுப்பான். ஆக ஜூலியஸ் சீசருக்கும் அந்த படை தளபதிக்கு மட்டும்தான் இந்த செய்தி என்னன்னு தெரியும். இந்த என்கிரிப்ட் பண்ண அந்த கிரிப்ட் அப்படிங்கிறதே அங்கேருந்து வந்தது தான். இதில் வேறு இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி கிரிப்ட்னா ஒரு சின்ன பாக்ஸுன்னு அர்த்தம், லத்தீன் மொழியில் கிரிப்ட்னா பாக்ஸ்ன்னு அர்த்தம். என்ன பண்ணுவாங்களான்னா, உள்ளே ஒரு சின்ன கண்ணாடி குடுவை மாதிரி வச்சு அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளே ஒரு பேப்பரில் எழுதி உள்ளே போட்டுருவாங்களாம். இந்த கண்ணாடி குடுவையை சுற்றி என்ன வச்சுருப்பாங்க, ஆசிட் வச்சுருப்பாங்க, மேலே வந்து எழுத்துக்கள் இருக்கும், இப்படி நம்ம நம்பர் லாக் சொல்கிறோம்ல அது மாதிரி ஏபிசிடிலாம் இருக்கும்,
அதில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நீங்கள் நவுத்தி வச்சு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். வேறு எந்த மாதிரி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் என்ன ஆகுனா உள்ளே இருக்க கண்ணாடி குடுவை உடஞ்சிரும். உடஞ்ச உடனே அந்த பேப்பர் என்னவோ அந்த ஆசிடில் கரைஞ்சிரும், செய்தியை படிக்க முடியாது. அதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட கிரிப்டோகிராஃபின்றது. ரெண்டாவது வந்து இந்த எழுத்துக்களை மாற்றி அமைப்பது. இதெல்லாம் தான் நம்ம வந்து நம்ம இஸ்லாமிய பொற்காலத்தில் பார்த்துருப்போம். இந்த நம்ம அல் குராஷ்மி தான் வந்து இந்த கிரிப்டோகிராஃபிக்கு வழிமுறை கண்டுபிடிச்சாருன்னா. அவர் என்ன பண்ணுறாருன்னா எந்தெந்த எழுத்துக்கள் நிறைய பயன்படுத்தப்படும். இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஈன்ற எழுத்து வந்து நிறைய பயன்படுத்தப்படும், சரியா? அதே மாதிரி ஆல்ஃபபே இது ஒவ்வல்ஸ் இல்லாமல் பயன்படுத்த முடியாது. ஈக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசையாக வரும், அதில் இ கியூ இஏ எஸ் ஐ ஆர் டி அப்படின்னு சொல்லி அதோட அக்கரன்ஸ் எத்தனை முறை அந்த எழுத்துக்கள் மறுபடியும் வரும் அப்படின்ற நிறைய பயன்படுத்தப்படும் அப்படின்னு. அதை நீங்கள் எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கலன்னா உங்கள் கீபோர்டோட சென்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த நம்ம குவார்ட்டின்னு ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, முதல் வரிசையில் பார்த்தீங்கன்னா QWERTYன்னு இருக்கும், அதுதான் குவார்ட்டி கீபோர்டுன்னு சொல்கிறது. அந்த கீபோர்டில் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் எழுத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள். அதனால தான் நம்ம இந்த ஆட்காட்டி விரலால் டைப் பண்ணும்போது ஈஸியாக சென்ட்ரலில் இருக்கிற மாதிரி அந்த எழுத்துக்களை அமைச்சிருப்பாங்க. ஸோ இது போன்ற பல்வேறு செய்திகள், பல்வேறு ஆச்சரியமூட்டக்கூடிய செய்திகள் எல்லாமே இந்த ரோமாபுரி வரலாற்றில் பார்க்கலாம். இனி வரும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தொடர்ந்து ரோமாபுரி வரலாற்றை அக்கு வேற ஆணி வேற அலசி பார்த்துருவோம். உங்களுக்கு இந்த தொடர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பைபிள் கவலைப்படாதீங்க, அதை வேறு ஒரு நேரத்தில், அதாவது வேறு ஒரு டைமிங், இந்த 7 மணின்னு இல்லாமல் காலையில் 11 மணியாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமில் அதை ஒவ்வொரு எபிசோடாக போட்டு முடிச்சுடுவோம். அதை அதுக்காக எடுத்ததை முடிக்காமல் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி பட்டினப்பாலையும் ரொம்ப நாளாக முடிக்காமல் இருக்குது, விஜயநகர பேரரசும் அப்படி இப்படியே நிற்கிது. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம தொடர்ந்து எடுத்து பேசுவோம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.